கோவிட்-19 தடுப்பூசிகள் பற்றி குழந்தைகளிடம் எவ்வாறு பேசுவது? கோவிட்-19 தடுப்பூசிகளை பற்றி உங்களது பிள்ளை ஆர்வமாக இருப்பதும் அவர்களுக்கு அதனை பற்றிய நிறைய கேள்விகள் இருப்பதும் இயற்கையானது. தடுப்பூசி போடுவதற்கு முன்னும் பின்னும் உங்களது பிள்ளைகளுடன் பேசுவதற்கான சில குறிப்புகள் இங்கே உள்ளன. health.gov.au-இல் கிடைக்கும் சமீபத்திய மருத்துவ ஆலோசனைகளுடன் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்வது முக்கியம். கோவிட்-19 தடுப்பூசியை பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் அல்லது கேள்விகள் இருந்தால், உங்களது பிள்ளை தடுப்பூசியை பெறுவதற்கு முன்பு உங்கள் நோய் தடுப்பு வழங்குனர் அல்லது உங்கள் மருத்துவரிடம் கலந்தாலோசிக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடன் உரையாடலை தொடங்கி கோவிட்-19 தடுப்பூசிகளை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டதை பகிர்ந்து கொள்ள அவர்களை அழைக்கவும். அவர்களின் பதில்களை கேட்பதும் மற்றும் அவர்களுக்கு தடுப்பூசி பற்றி இருக்கும் அச்சத்தை ஒப்புக்கொள்வது முக்கியம். உதாரணத்திற்கு, கோவிட்-19 தடுப்பூசியை பற்றி இதுவரை உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். மற்றும் நீங்கள் இதற்கு முன்பு எப்போதாவது தடுப்பூசி போட்டுள்ளீர்களா? மற்றும் அதனை பற்றி நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? கோவிட்-19 தடுப்பூசி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை நேர்மையாகவும் வயதுக்கு ஏற்ற வகையிலும் விளக்கவும். பிள்ளைகள் பெரியவர்களிடமிருந்து உணர்ச்சிகரமான குறிப்புகளை பெறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அச்சங்களை அதிகமாக பகிர்ந்து கொள்வது ஆக்கப்பூர்வமானதாக இருக்காது மற்றும் உங்கள் பிள்ளைக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். தடுப்பூசி போடுவதற்காக செல்லும் சந்திப்பு நாளில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை உங்கள் பிள்ளைக்கு விளக்கவும். மருத்துவர் அல்லது மருத்துவ நிபுணர் உங்கள் பிள்ளையிடம் சில கேள்விகளை கேட்பார்கள். பின் உங்கள் பிள்ளை அவர்களின் கையில் ஊசியை பெறுவார். அவர்கள் ஒரு சிறிய குத்தலை உணர்வார்கள் மற்றும் உங்கள் பிள்ளையின் கையில் சிறிய புண் இருக்கும் என்பதை விளக்குங்கள். பிறகு உங்கள் பிள்ளையின் கையில் மெதுவான வலி ஏற்படுவது இயல்பானது, இதன் அர்த்தம் மருந்து வேலை செய்கிறது என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துங்கள். தடுப்பூசி போடுவதில் உங்கள் பிள்ளை ஆர்வமாக இருந்தால் அவர்களின் உணர்வுகளை மேலும் ஆராய முயற்சிக்கவும் அல்லது மேலும் தேடவும். தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். உங்கள் பிள்ளையின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். உங்கள் பிள்ளைக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதற்கு சொல்ல சில பிள்ளைகளுக்கு ஏற்ப பதில்களை தயாராக வைத்திருக்கவும். இந்த உரையாடலில் உதவக்கூடிய சில முக்கிய கேள்விகள் மற்றும் பதில்கள் இங்கே தருகிறோம். தடுப்பூசி என்றால் என்ன? தடுப்பூசி என்பது ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அதை எதிர்த்து போராட உதவும் ஒரு மருந்தாகும். இது மக்கள் மிகவும் நோய்வாய்ப்படுவதை தடுக்கிறது. நான் ஏன் தடுப்பூசி போட வேண்டும்? கோவிட்-19 தடுப்பூசி உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் நண்பர்களையும் நோய்வாய்ப்படாமல் பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பான வழியாகும். பின்வருமாறு கூறப்படும் உதாரணம் உங்கள் பிள்ளைக்கு உதவும் என நீங்கள் நினைத்தால், உங்கள் பிள்ளையின் தாத்தா பாட்டியை பாதுகாப்பது மற்றும் பாடசாலைக்கு திரும்புவது மற்றும் ஒரு குழு விளையாட்டுகளில் ஈடுபடுவது போன்ற உண்மையான உதாரணங்களை பயன்படுத்தவும். தடுப்பூசிகள் எப்படி வேலை செய்கின்றன? நோயை எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்பதை உங்கள் உடலுக்கு கற்பிப்பதன் மூலம் தடுப்பூசிகள் செயற்படுகின்றன. தடுப்பூசிகள் பாதுகாப்பானதா? தடுப்பூசிகள் மிகவும் பாதுகாப்பானவை. ஆஸ்திரேலியாவில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானவை என்பதை உறுதிப்படுத்தும் ஏஜென்சியால் அவை முழுமையாக பரிசோதிக்கப்பட்டன. மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லாவிட்டால் அவை வழங்கப்பட மாட்டாது. தடுப்பூசி போடுவதற்கான பயம். உங்கள் பிள்ளை ஊசிக்கு பயந்தால் பயனுள்ள தயாரிப்பு மற்றும் கவனச்சிதறல் நுட்பங்கள் முக்கியம். உள்ளூர் மருந்தகம் மற்றும் உள்ளூர் மருத்துவமனை போன்ற பழக்கமான சிறிய இடங்களில் தடுப்பூசி போடுவதற்காக உங்கள் பிள்ளையை கூட்டிச் செல்லலாம். இது உங்கள் பிள்ளைக்கு தடுப்பூசி போடுவதற்கு உதவக்கூடும். பெரிய அளவிலான தடுப்பூசி இடங்கள் சத்தமாகவும் அவசரமாகவும் இருக்கலாம். மேலும் பிள்ளைக்கு துயரத்தை இது அதிகரிக்கலாம். நேர்மறையான அனுபவத்தையும் கவனச்சிதறலையும் உருவாக்க உங்கள் பிள்ளைக்கு பிடித்த பொம்மைகள் அல்லது புத்தகங்களை கொண்டு வாருங்கள். உங்கள் பிள்ளை ஊசியை பற்றி பயப்படுகிறார் என்பதை
உங்கள் வழங்குநரிடம் முன்கூட்டியே தெரியப்படுத்துங்கள். அதனால் அவர்கள் அவசரப்படாமல் கட்டாயப்படுத்தாமல் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொள்வார்கள்.